வணக்கம் பொன்னஸ் டீவி நேயர்களே இன்றைய நமது ஆரோக்கிய விடியல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய மூலிகை விழா மரம் தெரியுமா ஒரு பழமொழியே தெரியுமா விட்டதடி ஆசை விழா விளாம்பலத்தோ போட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்தளவுக்கு வந்து உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மனசு எப்போ பார்த்தாலும் அலையாக அலை பாஞ்சிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மனசை கட்டுப்படுத்தணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா இந்த விளாம்பலத்தை சாப்பிடணும் விளாம்பழம் வந்து நல்லா தித்திப்பாக இருக்குமா பப்பாளி பழம் மாதிரி அதெல்லாம் கிடையாது விளாம்பழம் கடுமையான துவர்ப்பு விளாம்பலம் சாப்பிடணுன்னா ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு லிட்ரு தண்ணியை வந்து பக்கத்தில் வச்சுக்கணும் நான் சொல்கிறது தண்ணி ஸோ வந்து ஒரு லிட்டர் தண்ணியை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்ணும் அளவுக்கு வந்து கடுமையான துவர்ப்பு தொண்டை போய் அடைக்கும் கிச்சன் அடைச்சிரும் ஸோ அதனால தான் வந்து அந்த விளாம்பளத்தில் வந்து கொஞ்சம் போல் சர்க்கரை சேர்த்து அதை வந்து சாப்பிட்றது இந்த விளாம்பலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சர்க்கரை போட்டு தான் நல்லா பசிக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இந்த விளாம்பலத்தையும் கொஞ்சம் போல் அதில் திப்பிலி தூள் திப்பிலின்றது அரிசி திப்பிலின்னு ஒரு திப்பிலி உண்டு ஸோ அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி அதை பவுடர் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு விளாம்பலத்தோட திப்பிளி தூளை சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக வந்து நல்லா பசி எடுக்கும் அதே மாதிரி வந்து ரத்தத்தில் உள்ள கிருமிகளை வந்து சுத்திப்படுத்துறதுல விளாம்பலம் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நமக்கு சப்போஸ் ரத்தத்தில் வந்து கிருமிகள் அதிகம் இருக்குது ரத்தம் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது நீங்கள் அடிக்கடி வந்து மது அருந்துறீங்க புகைப்பிடிக்கிறீங்க இல்லை போதைக்கு அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தம் வந்து கண்டிப்பாக வந்து இல்லாமல் தான் இருக்கும் சுத்தமாகலாம் இருக்காது அ சுத்தமாக இருக்கும் ஆக வந்து இந்த மது புகை போதைக்கு அடிமையானவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பழம் எது அப்படின்னா அந்த விழாம்பழம் விடாமல் வந்து டெய்லி ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தம் வந்து முழுமையாக சுத்தமாகி ரத்த சுழற்சி வந்து சரியாக இருக்கும் ஸோ சில நேரங்கள் நம்ம சொல்கிறோம் இங்கே கை வலிக்குது கால் வலிக்குது மூட்டு வலிக்குது அப்படின்னா அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து பிளட் சப்ளை ஆகலை அந்த அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வலின்றது வரும் எப்பவுமே வந்து உடம்புல ரத்த மிகுதி அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி வேதனை எதுவுமே வராது ஸோ அந்த அளவுக்கு நல்லது ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போவாங்க அதை சாப்பிட்டு கையை கழுவி தட்டு அங்கே தான் இருக்கும் ஒரே ஓட்டம் பாத்ரூமுக்கு ஓடிடுறது ஸோ எடுத்த எனர்ஜியெல்லாம் வந்து அப்படியே இலகலாக போயிடும் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை குடல் அலர்ஜின்னு சொல்லுவோம் ஆக அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா உடம்புல வந்து அந்த தோர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த தோர்ப்பு அதிகப்படுத்துகிறதுக்கு இந்த விளாம்பலம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவலை வந்து ரெய்ஸ் பண்ணுறதுக்கு விளாம்பலம் ரொம்ப நல்லது எப்போவுமே நம்ம உடம்புக்கு வந்து தோர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் நாம் வந்து நிறைவாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நாம் சாப்பிட்ற காய்கறிகளில் எது தோர்ப்பு எது கசப்பு சொல்லுங்க பார்ப்போம் அதாவது இயற்கை படைப்பிலே பார்த்தோம் அப்படின்னா அந்த தோர்ப்பும் கசப்பு தான் வந்து உணவில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இங்கே வந்து துவர்ப்பானதை சொன்னோன்னா வாழைப்பூ சொல்லலாம் சுண்டைக்காயை சொல்லலாம் கசப்புன்னு சொன்னால் பாக சொல்லலாம் ஆக மூணு காய்கறி மட்டும்தான் இருக்குது இந்த தோர்ப்பு கசப்பில் மற்ற காய்கறிகள்லாம் மற்ற சுவைகளில் இருக்குது நம்ம அதைத்தான் சாப்பிடுவோம் பாகக்காய்னால் ஒரு சிலருக்கு வேப்பங்காயாக கசக்கும் அது மாதிரி இந்த விளாங்காய் யாருமே சாப்பிட்றதில்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு படைச்சிட்டு அது உருண்டே அப்படியே இருக்கும் அதுதான் விநாயகரோடு சேர்ந்தே நம்ம கரைக்கிறது போட்டுருவோம் அதை சாப்பிடவே மாட்டோம் அந்தளவுக்கு நல்லது அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதிக்கு அற்புதமான ஒரு மருந்து நாங்கள்லாம் தயார் பண்ணுவோம் அது என்ன அந்த விழாம்பழத்துக்கு மேலே இருக்கிற ஓடு ஸோ வந்து இந்த விழா ஓடு விழா விளாம்பழ ஓடு வில்வப்பழ ஓடு மாதுளம்பழ ஓடு மாம்பருப்பு இதெல்லாம் நீங்கள் வந்து அரைச்சி விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதியை முழுமையாக வந்து கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வாய் புண்ணு தொண்டை புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா அந்த விளாம்பல ஓட மட்டுமே வந்து நல்லா காய வச்சு அதை பவுடர் ஃபார்ம் பண்ணி அதில் கொஞ்சம் மூலம் எடுத்து தேனில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் ஆறும் அது மாதிரி வயிற்றில் உள்ள பூச்சி கீரி பூச்சி பூச்சி எதுவாக இருந்தாலும் வந்து முழுமையாக ஆறும் சில நேரங்களில் வந்து உடம்பு வந்து அப்படியே வந்து வயதுக்கு மீறிய வளர்ச்சியாக தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம உடம்புல தோர்ப்பு சுவை இல்லாததும் ஒரு காரணமாகும் ஒரு சிலர் முகம்லாம் பார்த்தோன்னா அப்படியே முகம் சூம்பி போய் கண்ணில் கருவலையும் விழுந்து கண்ணை சுற்றி கருவலையும் விழுந்து கண்ணெல்லாம் உள்ளே போய் பார்க்குறதுக்கே இருபது அறுபது மாதிரி தெரியும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு மூலிகை விளாம்பழம் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்ணும் இந்த விளாம்பலத்தை திருமணத்துக்கு முன்பாக இளைஞர்கள் நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா மனசை கட்டுப்படுத்தலாம் மனசு ஒரு ஒருநிலைப்படும் ஸோ அதனால் விடாமல் தொடர்ந்து சாப்பிடுங்க அற்புதமான ஒரு மூலிகை அற்புதமான ஒரு பழம் விழாம்பலம் ஆகவே டிவி நேயர்களே உங்களுடைய ஆரோக்கிய குறிப்பில் விழாம்பலத்துக்கும் ஒரு இடம் கொடுங்க நலமாக வாழ்வது சாத்தியம் நாளை நமது ஆரோக்கிய விடியல் நிகழ்ச்சியில் நாம் பேசக்கூடிய மூலிகை நாராயணன் அதுவரை காத்திருங்கள் நன்றி